ஹலோ கேமர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே மாதம் 2021 ஒரு வேறு லெவல் மாதம். நீங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் எக்கச்சக்கமான பிசி கேம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, ஆகவும் போகுது. ஆன கேம்ஸ் அண்ட் ஆக போகிற கேம்ஸ்லேயே எது வேறு லெவல் டக்கர் கேம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு மாதத்துக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்படி ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு TSKYT. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோமியூட்டன்ட். இது என்ன மாதிரியான கேம் அப்படின்னு சொல்லணும்னா, சிம்பிள் வேர்ட்ஸில் இது ஒரு ஆர்பிஜி கேம். ஆனால் ஒரு சினாப்சிஸ் மாதிரி சொல்லணும்னா, ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் சர்வைவல் கேம். மெட்ரோ மாதிரியான்னு தெரில, ஆனால் எழுதுனது வந்து போஸ்ட் அப்போகலிப்டிக் சர்வைவல் கேம் தான் எழுதியிருக்காங்க. மெட்ரோவும் அந்த மாதிரி தான். ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது இதுக்கும் மெட்ரோவுக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. இது வந்து ஒரு ஜெல்டா மாதிரியான ஒரு கேமாக இருக்கும் அப்படிங்கிறதான் தெரியுது. பார்க்குறக்கான செம ஃபன்னாக இருக்குது. ஏன்னா ப்ரொட்டாகனிஸ்ட் அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலி மட்டும் இருக்கிற ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட், சொல்லப்போனால் ராக்கெட் மாதிரின்னு சொல்லலாம். பட் கேம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். பட் இப்போதைக்கு இதை வச்சு, அதாவது ட்ரெய்லர் வச்சு மட்டும் பார்க்கும்போது கேம் வேறு லெவலில் இருக்குது. கேம் பிளே கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கேம் பிளேவும் தரமாக இருக்குது. ஓகே, லெட்ஸ் சீ கேம் எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். இந்த கேம் ஒருவேளை நான் டவுன்லோட் பண்ணால் கண்டிப்பாக ரிவ்யூ வரும். ஸோ அந்த ரிவ்யூ நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேமுக்கு போகலாம். அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்க ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ். மேக்ஸிமம் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆகலை. ஆக்சுவலி இது வந்து May 5 சம்திங் ரிலீஸ் ஆக வேண்டியது. நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது ரிலீஸ் ஆகலை. பட் கண்டிப்பாக இந்த வீடியோ வரும்போது ரிலீஸ் ஆகிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயமும் கண்டிப்பாக சொல்லுவேன், ரிலீஸ் ஆகலே தமிழ் கேமிங் எல்லாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் டே ஸ்ட்ரீம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ தெரில, ஒருவேளை வீடியோ முன்னாடி வந்துடலாம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்க சேம் ஹாரர் கேம் ஃப்ரான்ச்சைஸான ரெசிடென்ட் ஈவிலோட அடுத்த ஒரு கேம் தான் இந்த ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ். இது வந்து இதில் ஸ்பெஷல் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் ஈவிலே ஸ்பெஷல் தான். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக RTXோட தான் வரும். ஏன்னா நெக்ஸ்ட் ஜென் கேமு கண்டிப்பாக வேறு லெவல் HDR எஃபெக்ட்ஸோட வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். சாதாரணமாகவே செம ஹாரிஃபிக்காக தான் இருக்கும் ரெசிடென்ட் ஈவில் கேம்ஸ். இதுவும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கேம் எவ்வளோ பேர் இந்த கேமுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் இந்த கேம் நான் சொன்ன மாதிரியே தமிழ் கேமிங் ஃபஸ்ட் டேவே விளையாடுறாங்களோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கேம் போகலாம். நெக்ஸ்ட் கேம் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான கேம். அந்த கேமை மிஸ் பண்ணிடாதீங்க, அண்ட் முக்கியமாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் த நெக்ஸ்ட் கேம் இஸ் ஹூட் அவுட்லா. இந்த கேம் பற்றி பெருசாக இந்த யூடியூபருமே பேசல. பட் நான் இந்த கேமோட ட்ரெய்லர், அதாவது ட்ரெய்லரே எப்படின்னா இந்த கேமை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாங்க, அந்த ட்ரெய்லர் தான் பார்த்தேன். ஆக்சுவலி ஒரு வேறு லெவல் கேம் பிளே இருக்குது கேம். அதாவது நான் கேம் பிளே சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் 4 பேர், அதே மாதிரி இன்னொரு 4 பேர், அதாவது உங்களோட ஆப்பனன்ஸ் 4 பேர் வந்து 2 டீமாக பிரிஞ்சிடணும். பிரிஞ்சு நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு கேசில், அந்த கேசில் போய் நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க, டேக் ஓவர் பண்ணுவீங்க. டேக் ஓவர்னா என்ன, அந்த கேசிலில் ஒரு ட்ரெஷர் இருக்க போகுது. அந்த ட்ரெஷருக்காக நீங்களும் போக போகிறீங்க, உங்களுக்கு ஆப்பனண்ட் கேங்கும் வரப்போகுது. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெஷர் எடுத்து அந்த ட்ரெஷரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேணா, அதே ஆப்போனன்ட்ஸ் எடுத்துகிட்டா ஆப்போனன்ட் வேணா. இது மட்டும் கேம் கிடையாது, நடுவில் அந்த கேசிலோட கார்டியன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. லைக் ஆர்ச்சர்ஸ் இருப்பாங்க, அண்டு அந்த கேசிலோட மெயின் ரேஞ்சர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அவங்கள எல்லாம் தாண்டி போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெஷர் எடுக்க போகிறீங்களா, இல்லை உங்களுடைய எனிமி கேங் எடுக்க போகிறாங்களா, அதான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து 4 பேராக போய் விளையாடுற மாதிரி ஒரு கோஆப் கேம் இது. இதில் ஸ்டோரியெல்லாம் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு மல்டி பிளேயர் மாதிரி தான் தெரியுது, அதாவது ட்ரெய்லர் பார்க்கும்போது. அண்ட் ட்ரெய்லர் வந்து, அதாவது கேம் பிளே அண்ட் கிராஃபிக்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது. அதே மாதிரி தான் ரொம்ப டாக்டிக்கலாக போகிற மாதிரி இருக்குது இந்த கேம். இந்த கேமுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், எப்படி வரப்போகுது, எவ்வளோ லெவலில் ஹிட் ஆக போகுது அப்படின்னு பார்க்குறக்காகவே. ஸோ நீங்களும் இந்த கேமுக்காக எக்ஸைட்டடாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த கேமுடைய ட்ரெய்லருக்கான லிங்க் அண்ட் ஆல்சோ இது நான் சொன்ன எல்லா கேமுடைய ட்ரெய்லர் ஆர் கேம் பிளே ஒரு வேலை ரிலீஸ் ஆகிருந்தால் அதோடைய ரிவ்யூக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அண்ட் இந்த கேமுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கேம் இஸ் டேஸ் கான். என்னடா டேஸ் கானா, அது ரிலீஸ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியுமாடா அப்படின்னு கேட்காதீங்க. நான் முதல்ல என்ன சொன்னேன், பிசி கேம்ஸ்ன்னு தான் சொன்னேன். ஸோ பிசிக்கு டேஸ் கான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆக போகுதுன்னா கரெக்டான டேட் சொல்லலை. கேம்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பார்த்தா நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் மே 14 வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு மே 14 ரிலீஸ் ஆகுமான்னு எனக்கும் தெரில. ஸோ டேஸ் கான் ஒரு மிகப்பெரிய கேம், அது வந்து கான்சோல்ஸில் வந்து வேறு லெவலில் ஹிட் ஆகிருக்கு. அந்த டேஸ் கான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நமக்கு பிசிக்கு ரிலீஸ் ஆகுது. எஸ், வேறு லெவல் ஹைப்டாக இருப்பாங்க பிசி கேமர்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த கேம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்களும் ஹைப்டாக இருக்கீங்கன்னா, அதாவது பிசியில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நீங்களும் ஹைப்டாக இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கிடா நாங்கள் கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா கேட்காதீங்க, சும்மா போய் கண்டதையும் கமெண்ட் பண்ணி விடுங்க. அந்த நெக்ஸ்ட் கேம் ஈஸ், அதாவது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து வரதும் ஏற்கனவே ரிலீஸ் ஆனதுடைய ஒன்று டிஎல்சி பேக்காக இருக்கும், அல்லது ஒரு இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு ரிலீஸ் ஆகிறதா இருக்கும். அதில் வந்து டேஸ் கான் வந்து கான்சோல் பிளாட்ஃபார்ம்லேருந்து இப்போ பிசி பிளாட்ஃபார்முக்கு இந்த மந்த் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் அடுத்து என்ன அப்படின்னா, எஸ், நிறைய பேர் கெஸ் பண்ணியிருக்கீங்க, ஏசி வெல்ஹாலாவுடைய புது டிஎல்சி ரைட் அப்படின்னு, ரைட் சம்திங் டிஎல்சி, ஏதோ நல்ல பேர் தான் வச்சாங்க, நான் தான் மறந்துட்டேன். கண்டிப்பாக இந்த டிஎல்சி யாரும் வாங்க மாட்டாங்க, ஏன்னா இந்த டிஎல்சிக்கு வந்து தனியாக நீங்கள் வந்து அந்த இது வச்சுருக்கணும், சீசன் பாஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஎல்சி வந்து கிடைக்கும். இந்த டிஎல்சி ஒரு புது குவெஸ்ட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புது குவெஸ்ட்டுனா ஒரு சிங்கிள் குவெஸ்ட்டு மட்டும் வராது, ஒரு சின்ன ஸ்டோரி லைனே வந்து பில்டப் பண்ணி போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி நார்தன் அயர்லாண்டில் வந்து இந்த கதை நடக்க போகுது. அதாவது இங்கிலாந்துலேருந்து அயர்லாண்டுக்கு போகிறாங்க. சாரி, ரைட் ஆஃப் தி ட்ரூயிட்ஸ் தான் இதோட நேமு, இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்தேன். இப்போ வந்து என்னென்னா, இந்த கேம் இந்த டிஎல்சி இதுக்கு இப்போ தேவையா அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில. அடுத்த கேம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு லேட் பண்ணுவாங்க இப்படி டிஎல்சி ரிலீஸ் பண்ணிட்டுருந்தாங்கன்னா. ஸோ அடுத்த கேம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறது தான் நான் கேட்பேன். பிகாஸ் இவங்க வந்து இந்த கேம் ஒரு சின்ன சொதப்பல் தான். ஸோ எனக்கு பெருசாக இந்த கேம், அதாவது பிடிச்சிருக்கு, நல்ல கேம் தான். பட் இந்த கேம் டிஎல்சி எல்லாம் ரிலீஸ் பண்ணி, அதுவும் இது ஒரு தனி ஸ்டோரி லைன் கொடுத்து டிஎல்சி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஒர்க்கு போடுறாங்கன்னு தெரில. பட் ஸ்டில் அவங்களுடைய இஷ்டம், பிகாஸ் அவங்க தான் டெவலப்பர்ஸ், நம்ம பெஸ்ட் கேமர்ஸ் தானே. ஸோ ஓகே, இதுதான் இந்த மாதத்துக்கான பெஸ்ட் கேம் ரிலீஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, அதாவது இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு கேம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஆட் பண்ண முடியல, பட் கீழே அதோட ட்ரெய்லருக்கான லிங்க் தரேன், பார்த்துக்குங்க. ரஸ்ட் அப்படிங்கிற கேமு, ரஸ்ட் அப்படிங்கிற கேமை பற்றி நான் பெருசாக அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு தெரில. ஸோ டக்குன்னு ஒரு சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லிடுறேன். ரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சர்வைவல் கேம் மாதிரி தெரியுது, ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்தேன், நான் பின்னாடி ரிசர்ச்சே பண்ணல. ஸோ அந்த கேமையும் எல்லோரும் போய் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் மே மந்த்துக்கான பெஸ்ட் game releases. Thank you for watching till the end. நன்றி, வணக்கம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை.